கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம், ரேப்ரின்ஸ் தமிழாக்கம், ரேப்ரின்ஸ் நம்பர் 5688. பாடத்தின் தலைப்பு, ஜீவ கிரீடத்தை பெறுவது யார். பேஜ் நம்பர் 9-10. ஜீவ கிரீடத்தை பெறுவது யார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. மேலே சொல்லப்பட்ட இந்த வசனமானது உலகெங்கும் பரவி இருக்கிற சபை அனைத்திற்குமான அப்போஸ்தலர் யாக்கோபின் நல்ல புத்திமதியின் ஒரு பாகமாக இருக்கிறது. சோதனையை பொறுமையுடன் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தாதவர்களும் சுயநலத்தையோ அல்லது வேறு ஏதாவது விக்கிரகத்தையோ முதலாவதாக வைத்திருக்கிறவர்களும் ஏதாவது சில முறைகளில் தெய்வீக வார்த்தைக்கும் தெய்வீக கிருபைக்கும் எதிராக உலகம் மாம்சம் மற்றும் சாத்தானால் துர்ச்செயலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். தேவனுடைய திட்டத்திற்காகவும் வழிக்காகவும் அவர்கள் சிறந்தது என்கிற திட்டங்களையும் கோட்பாடுகளையும் விருப்பங்களையும் பெற்றிருப்பார்கள். அவர்களது சொந்த கோட்பாடுகளும் திட்டங்களும் வழிகளும் ஆராய்ந்து பார்த்தால் சுயநலத்தையும் லட்சியத்தையும் அல்லது பொறாமை, பகை, பெருமை முதலானவைகளின் தீய ஆவியை அடிப்படையாக கொண்டதாக காணப்படும். இப்படிப்பட்ட சோதனைகளையும் துன்பங்களையும் பொறுமையுடன் தேவ கிருபையினால் மாம்சீக சிந்தையை அடக்குவதன் மூலமும் சகிக்கிறவர்கள் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். இங்கே அப்போஸ்தலர் ஜீவ கிரீடம் என்று முடிவான பரிசை கூறுகிறார். இந்த ஜீவ கிரீடத்தின் காரியத்தை பல்வேறு கோணத்தில் பார்க்கலாம். உதாரணமாக, எந்த சுபாவத்தின் ஜீவியாக இருந்தாலும் ஜீவனை ஆசீர்வாதத்தின் ஒரு கிரீடமாக நினைத்தால் 1000 வருட யுகத்தில் தேவனுடைய சலுகைக்கு கொண்டு வரப்படுகிறவர்கள் அந்த யுகத்தின் முடிவில் தகுதி உள்ளவர்களாக நிரூபிக்கப்பட்டால் நித்திய ஜீவனை பெறுவார்கள். வேறு விதமாக கூறினால், முடிவில்லாத ஜீவனால் முடிசூட்டப்படுவார்கள். பழங்கால விசுவாசிகள் இந்த நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவர்கள் ஜீவனால் முடிசூட்டப்படுவார்கள். முடிவில்லாத பூரண ஜீவனே தேவன் அளிக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. சிறு மந்தையானது விசேஷித்த விதமாக ஜீவனால் முடிசூட்டப்படும். எகோவாவின் சுபாவமாகிய தெய்வீக சுபாவத்தின் ஜீவனால், உன்னதமான நிலைமையின் ஜீவனால் முடிசூட்டப்படுவார்கள். மிக உயர்ந்த நிலையின் ஜீவனே அவர்களது கிரீடமாக இருக்கும். எல்லாரும் தங்களது ஓட்டத்தின் முடிவிலே சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படும் பொழுது இவைகளை எல்லாம் ஜீவனின் கிரீடங்களாக நாம் நினைக்கிறோம். மற்ற எல்லாவற்றுக்கும் மேலான கிரீடம். ஆனால் அப்போஸ்தலர் யாக்கோபு சபையை, கிறிஸ்துவின் மனவாட்டியை மனுக்குலத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக குறிப்பிடுவதற்கு காரணம் இருக்கிறது. சபையானது இப்போது விசேஷித்த சோதனையில் இருக்கிறது. நமது அன்பு, சகிப்புத்தன்மை, விசுவாசம், பொறுமை ஆகியவற்றின் இந்த சோதனையானது அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் முதன்மையானதாகிய தெய்வீக சுபாவத்திற்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படுவது எது என்பதை மெய்ப்பிப்பதற்கானதாகும். தங்கள் வீடுகள், நிலம், பத்திரம், மனைவி அல்லது கணவன் அல்லது பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது தான் அல்லது வேறு எந்த ராஜாவை காட்டிலும் தேவனை நேசிப்பவர்களுக்கு தேவன் இந்த தெய்வீக சுபாவத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மற்றவர்களுக்கும் தேவன் பரிசுகளை கொடுப்பார். ஆனால் அது இந்த உயர்தரமான கிரீடத்துக்கு ஒப்பாகாது. இதை அவர் தமது குமாரனின் மனவாட்டிக்கு மாத்திரமே கொடுக்கிறார். நமது தலைப்பு வசனத்தில் பேசப்பட்டுள்ள சோதனையானது எதை உருவாக்குகிறது. கர்த்தர் தம்முடையவர்களை ஒழுக்கத்தில் பயிற்றுவிக்கவும் அவர்களது குணங்களில் அபிவிருத்தி செய்யவும் அவர்களது உக்ரானத்துவத்தையும் விசுவாசத்தையும் நிரூபிக்கவும் அவர்களுக்கு சோதனைகளும் பரீட்சைகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதே இந்த வசனத்துக்கான பதிலாகும். சோதனைகளும் பரீட்சைகளும் இல்லாமல் நமது பக்தி விசுவாசத்தை காண்பிக்க இயலாது.
சுய அன்பு நமது இருதயத்திலே ஆளுகை செய்யலாம். அது மெய்ப்பித்து காண்பிக்கப்படவில்லை என்றால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தரை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம், நாம் அவருக்காக எவ்வளவாய் கிரியை நடப்பிப்போம் என்று நினைப்பது மிகவும் சுலபமான காரியம். அதன் பிறகுதான் சோம்பேறித்தனத்திற்கும் கர்த்தருக்கென்று செய்வதற்கு பதிலாக தனக்கென்று சில காரியங்களை செய்வதற்குமான சோதனை வருகிறது. அவரது சித்தத்தை நேசிக்க நினைப்பதும் ஓ தேவனே உமது சித்தத்தை நேசிக்கிறேன் என்று பாடுவதும் சுலபமானது. அதன் பிறகுதான் அந்த வழியில் தீவிரமாக நாம் சோதிக்கப்படுகிறோம். சில சமயங்களில் அவரது சித்தத்தை நேசிப்பதில் இன்றும் நமக்கு அதிக அபிவிருத்தியும் உறுதியும் தேவை என்பதை நாம் காண்பிக்கிறோம். கர்த்தரை நமது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவது மற்றும் தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பதுதான் நாம் அவரோடு செய்த நமது உடன்படிக்கையாக இருக்கிறது. தவிர்க்க இயலாத குறைவுகளில் விலையேற பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தால் மூடப்படுவதில் நம்பிக்கை வைத்து தெய்வீக உதவியுடன் நம்மால் முடிந்தவரை நமது உடன்படிக்கைக்கு இசைவாக நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம், நமது ஜீவனை சகோதரர்களுக்காக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனையும் சகோதரர்களையும் நேசிக்கிறதற்கு மேலாக தன்னையும் மற்றவற்றையும் நேசிக்கும்படியான சோதனை வருகிறது. இந்த சோதனைகளும் பரீட்சைகளும் கஷ்டங்களும் நமக்கு வரும்படி தேவன் அனுமதிக்கிறார். இவற்றையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் உன்னதமான ஜீவ கிரீடத்தை பெற தகுதி உள்ளவனா என்பதை தீர்மானிக்கிறதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சோதனைக்கு பிறகு ஜீவ கிரீடம். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்பட்ட பின் என்கிற சொற்றொடர் வெறும் சோதனை மட்டும் குறிக்கவில்லை. ஆனால் நமது முழு அனுபவமும் ஒரு சோதனையாக விசுவாசத்தின் ஒரு பரீட்சையாக பேசப்படுகிறது. நமது வாழ்க்கை முழுவதுமே நமது உடன்படிக்கைக்கு இசைவாக எவற்றை பலியிட விரும்புகிறோம், எந்த அளவுக்கு முழுமையாக தேவனிடம் அன்பு செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு சோதனையாக ஒரு பரீட்சையாக இருக்கிறது. சோதிக்கப்பட்ட பின்பே ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனைக்கு முன்பு அவன் அதை பெறமாட்டான். சோதனை முடிந்த உடனேயே அவனது பலி மரணத்தில் முடிவடைந்த உடனேயே என்று அது பொருள்படாது. இயேசு தமது கிரீடத்தை பெறும் முன் 3 நாட்கள் மரண நித்திரையில் இருந்தார். அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கானதை பெறும் முன் 100 ஆண்டுகள் நித்திரையில் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் முழுமையாக தங்களது கர்த்தரிடத்திலான விசுவாசத்தை மெய்ப்பித்து காண்பித்த அந்த நிமிடமே அல்லது அந்த நாளிலேயே நித்திரைக்கு செல்வார்கள் என்றோ அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலின் மகிமையான மாற்றமாகிய கனத்தையும் சாகாமையும் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் பொருள்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளின் பலி முடிவடைவதற்கு முன்னதாக அவர்கள் அநேக காரியங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கக்கூடும். எனவே நமது சோதனை மற்றும் பரீட்சையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமது விசுவாசத்தை மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும். சோதனைகள் வரட்டும், மேலும் அவைகள் வருவது தொடரட்டும். நமது இயற்கையான சுபாவம் எவ்வளவு பலவீனம் உள்ளதாக இருந்தாலும் நமக்கு தேவையான கிருபை கொடுக்கப்படும். நாம் எல்லா